கொரோனா விதிமுறைகளை மீறுபவர்களிடம் கட்டாயம் அபராதம் வசூலிக்கப்படும் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் எச்சரித்திருக்கிறார். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவரின் எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடன் விவாதித்த அரசின் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் கொரோனா தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களிடம் அபராதம் விதிக்க கேட்டுக் கொண்டார். மேலும் காய்ச்சல் முகாம்களை அதிகப்படுத்தி கொரோனா தொற்று உள்ளவர்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், தகுதி வாய்ந்த நபர்களை அடையாளம் கண்டு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள செய்ய வேண்டும் போன்றவற்றை வலியுறுத்தினார். இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளை மக்கள் பின்பற்றுகின்றனரா என்பதை கண்காணிக்க கொரோனா தடுப்பு பறக்கும் படை என்ற சுகாதார குழுவை அமைத்து மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் உத்தரவிட்டார். இப்படை கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாய், சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களுக்கு 500 ரூபாய், பொது இடங்களில் எச்சில் துப்புவோருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பிடத்தக்கது,